வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சர்வைவர் தமிழ் எபிசோடு 12 செப்டம்பர் 23rd அன்றைக்கி நடந்த எபிசோடோட ரிவ்யூ, நேற்றைய ஷோவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்னா, எடுத்தோடனே நம்ம சிவாஜி டைலாகு வீரபாண்டிய கட்ட பொம்மனில் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதில் வந்து கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரத்து கொடுத்தாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். இன்னுமே அந்த கேள்வியை வந்து யாரும் காடர்களை பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தோற்று போனதுனால அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, அதாவது ஜெயித்த வேடர்களுக்கு வந்து மஞ்சள் அரைச்சி கொடுக்கணும் நைட்டுக்குள்ளே. அதை வந்து யார் வந்து இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமோ அந்த பிளேயர் வந்து அந்த கேப்டனோட சேர்ந்து அரைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப நொந்து போயிட்டாங்க காடர்கள், ஏற்கனவே தோத்துட்டாங்க. யாவரும் கேளீர், இந்த ட்ரைபு லீடரோட முடிவு இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜயலட்சுமி புத்திசாலி, அவங்க வந்து இங்கே வந்து மக்கள் ஓட்டெல்லாம் கிடையாது, கூட இருக்கிறவங்கள பகைச்சிக்காம வண்டி ஓட்டணும், அப்போ தான் ஃபைனல் வரைய போக முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க புத்திசாலித்தனமாக, நான் தான் வீக்கஸ்ட்டு, அந்த விளையாண்டதில் நான் தான் தோல்விக்கு காரணம், நான் பண்ண ஒரு மூவ், அந்த பசலில் வந்து நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன், அந்த கேப்பில் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, என் ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் நீங்களாம் முடிவெடுத்தீங்க, ஸோ அதுக்கு அந்த தோல்விக்கு நான் தான் காரணம்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து ஒருத்தர் அந்த மஞ்சளை அரைச்சி கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அதே மாதிரி வேடர்களுக்கு ஒரு ஸ்க்ரோல் வருது, அதில் வந்து ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து அம்மாவோட அஞ்சரை பெட்டி மாதிரி உங்களுக்கு அஞ்சரை பெட்டி கொடுத்துருக்கோம், அதில் வந்து எல்லா மசாலா பொருட்களும் இருக்குது, அதை வந்து நல்லா ருசியாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்ஜத் கானும் பெசன்னகர் ரவியும் நாங்கள் போய் லெமன் பறிச்சுட்டு வரோம், இன்றைக்கி வந்து லெமன் சாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க போகிறாங்க. இப்போ அடுத்தாப்பில் பார்த்தா மூன்றாம் உலகத்தை காமிக்கிறாங்க. மூன்றாம் உலகத்தில் ரொம்ப கஷ்டம், அதாவது காயத்ரி இவங்க இந்திரஜா ரெண்டு பேருமே பட்னியாக கிடக்காங்க, சாப்பாடு இல்லை, அங்கே வந்து கிளைமேட் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது, திடீர்னு குளிருது திடீர்னு வெயில் அடிக்குது, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையிலேயே, ரொம்ப கடினமான நாட்கள் அவங்களுக்கு. ரொம்ப கொடுமை அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயங்கள், ஒன்று தனிமை இன்னொன்று பசி, அது ரெண்டும் சேர்றப்ப ஒரு தனி தீவில் யாருமே இல்லாமல் ரெண்டு பேர் மட்டும் பட்னியாக கிடக்காங்க. காயத்ரி வந்து ரொம்ப டவுனாக இருந்தாங்க, இந்திரஜாவும் டவுனாக இருந்தாங்க, பட் காயத்ரியை விட இந்திரஜா வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம், அவங்க வீட்டை நினச்சி ஃபேமிலியை நினச்சி, அதாவது தனியாக இருக்கிறப்ப என்னென்னமோ சிந்தனைலாம் வரும், அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு ஓடி இருக்கு. பார்வதிக்கெல்லாம் ஆறுதல் சொல்லவோ அவங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணவோ யாருமே போகக்கூடாது, அது சரியான பாடம். ஏன்னா பார்வதி வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க அண்ணே அம்மாவே ஏதாவது ஒன்று சொன்னால் நம்ம வளர்ச்சியை தடை பண்ணுறாங்களோ, நம்மளை வந்து அதே அமுக்க பார்க்குறாங்களோ அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க அண்ணனே அப்படி சொல்கிறாங்க. அப்போ கடைசியில் லக்ஷ்மி பிரியாலாம் ஏமாத்துறோம், லக்ஷ்மி பிரியாவையும் அவங்க அதே மாதிரி தான் சொன்னாங்க. லக்ஷ்மி பிரியா ரொம்ப வந்து அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு கேட்டாங்க, அதுக்கு அவங்களோட பதில், நீங்களும் அவங்களில் ஒரு ஆள் தான், இது ரெண்டு நீங்கள் ஒரு குரூப்பாக பிரிஞ்சுருக்காங்க, நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் நல்லா இது பண்ணுறீங்க, நல்லா கேம் விளையாடுறீங்க அப்படின்லாம் உங்களுக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லி அவங்கள எரிச்சல் படுற மாதிரி, சி இவள்கிட்ட போய் நம்ம கேட்க வந்தோம் பாரு, நம்மளை செருப்பால் அடிக்கணுண்டான்னு லக்ஷ்மி பிரியா நினைக்கிற அளவுக்கு அவங்க மேலே அக்கறை எடுத்து கேட்க வந்ததுக்கு பார்வதியோட திமிருத்தனமான ஒரு அபத்தமான பதில் இருந்தது. ஸோ அவங்க லக்ஷ்மி பிரியா அப்போயே முடிவு பண்ணிட்டாங்க பார்வதியை கிளப்பிடணுன்னு. அவங்க போய் கேட்டாங்க, இந்த தடவை நம்ம தோக்கத்தோம்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், யாரை தூக்கலான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை நம்ம தோக்க மாட்டோம் நாங்கள் அம்ஜத் கானும் ரவியும், இல்லை ஒரு வேளை தோத்தோன்னா தோத்தா பார்வதியை தான் கிளப்பணும் அப்படி தானே நீங்களும் நினச்சிருக்கீங்க, நாங்கள் ஆமாம் பார்வதியை தான் கிளப்பணுன்னு, குட் நம்ம எல்லாம் ஒரே இதில் இருக்கிறது நல்லது, வி ஆர் இன் சேம் பேஜ், ஒரே ஐடியாவில் இருக்கிறது நல்லது, நீங்கள் எனக்கு காரணம்லாம் சொல்ல வேண்டாம், யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பார்வதி தான் பார்வதி தான்னோடனே குட் அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க. இது வந்து பார்வதி வந்து ஒருத்தர் அக்கறையாக கேட்க வந்தால் அவங்கள்ட்ட இப்படி திமிருத்தனமாக பதில் சொன்னால் இதுதான் நடக்கும். புதுசாக எதுவும் இல்லை, பார்வதி திரும்ப திரும்ப சொல்கிற கம்ப்ளைண்ட்டு, எல்லோரும் குரூப்பாக இருந்து என்ன மட்டும் அமுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, தொடர்ந்து அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மற்றவங்கள்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, அதில் வந்து தெளிவாக அம்ஜத் சொல்லிட்டார், இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ளே நான் ஏன் போக விரும்பலன்னா பார்வதி விசஸ் ஐஸ்வர்யான்னு இருக்கிற சண்டை பார்வதி விசஸ் அம்ஜத்னு மாறிடும், அதை நான் விரும்பலை, ஏன் தலை உருளும் அதை நான் விரும்பலை, அதனால தான் நான் ஒதுங்கியிருந்தேன்னாரு. லக்ஷ்மி பிரியா க்ளீனாக சொல்லிட்டாங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா பார்வதி விசஸ் ட்ரைபு,
நம்ம ஒட்டுமொத்த ட்ரைபுக்கும் பார்வதிக்கும் தான் பிரச்சனை. இப்போ வந்து பார்வதியை தான் வெளியில் கலப்பணும், இதெல்லாம் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டாங்க. லக்கி நாராயணன் எதாக இருந்தாலும் ஒரு ஹைஃபை எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாரு. அதாவது அவங்க அந்த இதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு சமைக்க போகிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி மசாலா பார்க்க போகிறோம், அதை போட்டு சாப்பிட போகிறோம், அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு புது ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்தப்போ அதை சாப்பிட்றதுக்கு நம்ம எவ்வளோ ஆர்வமாக இருப்போமோ ஆசையாக இருப்போமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் நந்தா தான் போடுறாரு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறாரு. இந்த மாதிரி கலரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சமைக்கிறாங்க. அந்த இதை போட்டு அந்த மசாலாலாம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக சமைக்கிறாங்க. அடுத்து ஒரு ஸ்க்ரால் வந்தது ரெண்டு டீமுக்குமே. என்னென்னா, நீங்கள் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும், சாரி சொல்லணும் அப்படின்னா அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப டச்சிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல மறந்துருப்போம், சாரி சொல்ல மறந்துருப்போம், நிறையா தப்பு பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ முதல்ல நந்தா தான் சொன்னார். நந்தா என்ன சொன்னார்னா, அவங்க அப்பா கிட்ட தான் அவர் வந்து சாரி கேட்டார். எதுக்காக சாரி கேட்டார் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து அவர் ஸ்கூல் படிக்கிறப்ப கோச்சிட்டு வீட்டை விட்டு ரெண்டு நாள் வெளில போயிட்டாராம். வெளில போயிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க ரெண்டு நாள் கழித்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பாவை பார்க்க சொல்லியிருக்காங்க. இவர் போய் உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா படுத்துட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காரு. இவர் வந்துட்டாங்கிறதுனால இவர் அப்போ கூட போய் சாரி கேட்கல. அந்த நேரம் யங் பிளட்டு, ஒரு அந்த ஒரு புரியாத காலகட்டம்ல, அந்த காலகட்டத்தில் சாரி கேட்காததுனால அதை இப்போ சாரி கேட்க எங்கள் அப்பா இல்லை, எனக்கு அப்போ புரியலைன்னு சொல்லி இப்போ சாரி கேட்டார் அவங்க அப்பாட்ட. அதே மாதிரி தேங்க்ஸும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொன்னார். ஏன்னா அவர் சினிமாவில் ட்ரை பண்ண வந்து எட்டு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு முதல் வாய்ப்பு கிடச்சிதான். அந்த எட்டு வருஷமும் ஒரு கேள்வி கூட கேட்கலையே அவங்க பேரண்ட்ஸு. ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு. அதுக்காக தேங்க்ஸ் சொன்னார். அதே மாதிரி கலைப்புலி தானு அவருக்கு வந்து முதப்பட சான்ஸ் கொடுத்தாரு, இப்போ அவரே கைட் பண்ணிகிட்ருக்காரு. அது தானு சாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, அமீர் சாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னார் நந்தா. ரொம்ப டச்சிங்காக இருந்தது ராமோட இது. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடியது. எதையுமே யோசிக்காமல் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்படுறது. அதாவது இன்ஜினியரிங் முடிக்கிறாரு, நல்ல ஜாபு, ஃபாரினில் வேலை, 5 digit dollar சம்பளம், அதிகமான சம்பளம். அப்படி இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு சினிமாவில் வரணும், மாடலிங் வரணும்னு சொல்லிட்டு ஒரு எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு வேலையை விட்டுடுறாரு. வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணாலும் ஒன்றும் இங்கே மாடலிங்கு சினிமாலாம் ஒன்றும் பெருசாக அமையலை. அந்த 3-4 வருஷம் அவங்க அப்பா தான் சாப்பாடு போட்டிருக்காரு, ஃபுல்லாக இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில கட்டங்களில் வந்து தண்டச்சோறுன்னு திட்டிருக்காரு. 30 வயசுக்கு மேலே ஆச்சு, இப்போ வந்து என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க தண்டச்சோறு அப்படின்னு திட்டிருக்காரு. அதை அவர் அழுதுகிட்டே சொன்னது வந்து நமக்கு ராம் மேலே ஒரு ரொம்ப ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிச்சு. ஏன் என்னடா இப்படி ஒரு கஷ்டப்படுறாரு, நல்ல பொசிஷனில் இருந்துட்டு அப்படிங்கிற ஒரு, எல்லாருமே அவங்க டீம்மேட்ஸே ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கலங்கி போயிட்டாங்க ராமு பே சொன்னதை கேட்டுட்டு. அடுத்து பார்வதி சொன்னாங்க அவங்களோட கதையை. பார்வதி வந்து ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறப்ப தான் ஃபேமிலியோட இது புரியுது, வேல்யூ புரியுது. நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சர்வைவருக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு வரப்போ யாருமே இல்லை, தனியாக வந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம அண்ணா அம்மா எல்லாம் வந்து நம்மளை நல்லா வளரணும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளை அமுக்க பார்க்குறாங்க, நம்ம வளர விடாமல் தடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். அவங்க ஃபேமிலியே அப்படி நினச்சிருக்காங்க. அவங்க எப்படி மற்றவங்களோடலாம் நல்லபடியாக பேசி இருப்பாங்கங்கிறது நல்லா புரியுது. அதே மாதிரி அவங்க வந்து அவங்க அக்காவுக்கு வந்து சாரி சொன்னாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகிறப்ப இவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு இவங்க லவ்வை பிரித்ததுக்கு அவங்க அக்காவுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ அவங்களோட கதை அப்படி முடிஞ்சுது. விக்ராந்த் சொன்னார். விக்ராந்த் வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அவர் தேங்க்ஸ் சொன்னார். ஏன்னா அவங்க வந்து முதல்ல கிரிக்கெட் விளையாடுறப்ப கிரிக்கெட்டில் என்கரேஜ் பண்ணாங்க, சினிமாவில் வந்தோடனே சினிமாவில் என்கரேஜ் பண்ணாங்க. கொஞ்சம் கூட சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு அவங்க ஒய்ஃபு எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. மூடு ஸ்விங் அதிகமாகும், வீட்டில் நான் கோவப்படுவேன், அப்போல்லாம் வந்து ஒரு பில்லராக இருந்து என் ஒய்ஃபு தான் இது பண்ணுறாங்க. என் பையன் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு யஷ்வந்த்து, என் ஒய்ஃபு, பேரண்ட்ஸு எல்லாருக்குமே அவர் தேங்க்ஸு, அவங்கள்ட்டையே சாரியும் கேட்டார். அடுத்ததாக அம்சத் கான். அம்சத் கான் வந்து அவங்க அப்பாட்ட சாரி கேட்டார். எதுக்கு சாரி கேட்டார் அப்படின்னா,
அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் அவங்க ஃபேமிலியோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகள் பார்த்து தான் அவங்கள வளர்த்துருக்காரு. அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. இப்போ வந்து அவருக்கு 70 வயசுக்கு மேலே இப்போ காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. காரில் போயிட்டுருக்கிறப்ப இவர் தான் அம்ஜத் கான் தான் வண்டி ஓட்டியிருக்காரு. அவங்க அப்பா காரில் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக கூகுள் மேப்பை பார்த்து வண்டி ஓட்டியிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு கூகுள்னு சொல்ல வராது, இப்போ உள்ள எந்த டெக்னாலஜியும் தெரியாது. ஏன்டா வண்டி ஓட்டுறப்ப ஃபோனை பார்த்துட்டு இருக்கேன்னு திட்டியிருக்காரு. அவருக்கு இவருக்கு தெரியணும் இல்லை, நம்ம அப்பா வந்து பழைய காலத்தால் அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு. பட் இவர் கோச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வண்டியை நிப்பாட்டிட்டு வேணா நீங்கள் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் கோச்சுட்டு இறங்கி போயிட்டாராம். அதுக்கப்புறம் இவர் வீட்டில் போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ அவங்க அப்பாட்ட தான் அவர் சாரி கேட்டார். அப்போ தேங்க்ஸ் வந்து அவங்க அண்ணனுக்கு சொன்னார். ஏன்னா அவரோட படிப்பை விட்டுட்டு அவர் சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணி என்ன படிக்க வச்சார், அதுக்கு வந்து அவருக்கு நான் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணு அவங்களுக்கெல்லாம் அவர் தேங்க்ஸ் சொன்னார். அவங்களெல்லாம் கொடுத்த யூனிவர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொன்னார். அடுத்ததாக பெசன்ட்நகர் ரவி. ரவியும் அவங்க அப்பாவும் கிட்டத்தட்ட ஒரு எதிரி மாதிரியே ஒரு வார் மாதிரியே இருக்குமா. ஏன்னா அவங்க அப்பா வந்து எதை சொன்னாலுமே ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கோபமாக அப்படி தான் சொல்லுவாராம். அதனால் அவர் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சது. ஆனால் அவர் சொன்னது வந்து ரொம்ப 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 ஹார்ஷாக சொன்னார். நான் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம லைஃப் வந்து நத்திங், நம்ம வந்து ஈகோலாம் தேவையில்லை. இந்த போட்டிக்கு வர்றப்போ கூட நான் எங்கள் அப்பாட்ட சொல்லாமல் வந்துட்டேன், இப்போ நான் சொல்கிறேன், அவரை நான் அப்பான்னு கூட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரிப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி தேங்க்ஸ் வந்து அவங்க ஒய்ஃபு அவங்கெல்லாம் எப்படி இவரோட கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க ஒய்ஃபு. அதே மாதிரி குருநாதர்கள் படங்களில் வந்து அவருக்கு வந்த ஸ்டன்ட் மாஸ்டர்ஸு. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து அர்ஜுன் சார் முன்னாடி எங்கள் தூண்னு சொன்ன நம்ம கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் அவர் நன்றி சொன்னார். கடைசியாக உள்ளதுலேயே போரிங்கான ஒரு சாரி தேங்க்ஸ் சொன்னது வந்து உமாபதி. அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் அவர் தேங்க்ஸ் சொன்னார். சாரி வந்து அவங்க சித்தப்பா பையன் அக்கா பசங்களுக்கெல்லாம் சாரி சொன்னார். அவங்கெல்லாம் 12-13 வயசான், அவங்கள விட்டுட்டு வந்துட்டாரோ அதனால் அவர் சாரி சொன்னார். அது அவ்வளோ இதுவாக இல்லை. அவர் ஏதோ ஜோக் அடிக்கிறேங்கிற பேரில் அவராகவே நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. அது அவ்வளோ ஜோக்கெல்லாம் இல்லை.